அடுத்த கொஸ்டின் நம்ம பாக்குறது வந்து கொஸ்டின் நம்பர் 4. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏ பால் இஸ் த்ரோன் வெர்டிகலி அப்வர்ட் வித் இன் எ இனிஷியல் வெலாசிட்டி. இங்க இருந்து ஒரு பால் வந்து த்ரோ பண்றாங்க. இட் ரீச்சஸ் த மேக்ஸிமம் ஹைட் அண்ட் இட் ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்ட் லெவல். ஸோ வென் இட் ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்ட் லெவல் த டிஸ்டன்ஸ் இஸ் நேச்சுரலி ஜீரோ. இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் வச்சுட்டு இந்த மூணு கொஸ்டின் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் த பால் டு ஸ்ட்ரைக் த கிரவுண்ட். எவ்வளோ டைம், ஹவு லாங் அப்படிங்கிறப்போ வி வாண்ட் டு ஃபைண்ட் த டைம். எவ்வளோ டைமில் வந்து இந்த பால் இங்கேருந்து பிகின் பண்ணி மேக்ஸிமம் ஹைட்டு போய் இங்கே ஸ்ட்ரைக் ஆகுது, எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்தது செகண்ட் பால் இங்கே இருக்கு, த ஸ்பீட் விச் மீன்ஸ் இட் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட். இங்கேருந்து வீசின பாலு இங்கே போய் எவ்வளோ ஸ்பீடில் இங்கே போய் ஸ்ட்ரைக் ஆகுது, டச் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கிரவுண்ட் லெவலில் போய் டச் பண்ணுறப்போ டி, அதே இது கண்டுபிடிக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்பீட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் மீன்ஸ் யூ ஆர் ஃபைண்டிங் வெலாசிட்டி. தென் ஹவு ஹை, எவ்வளோ ஹைட்டு, மேக்ஸிமம் ஹைட் என்ன. மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறப்ப இங்கே வராது, கண்டிப்பாக இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துக்கு வரும். ஸோ இந்த இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டு, இந்த ஹைட்டு வந்து வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வேணும். அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 39.2 மீட்டர் பர் செகண்ட். தென் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே இது வந்து பிசிக்ஸ்லேயே இருக்கு, யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் வேர் வி இஸ் ஜியோட வேல்யூ என்ன, 9.8 மீட்டர் பர் செகண்ட். ஜி ஃபார் கிராவிடேஷன். இல்லையா? இந்த கிராவிடேஷன் கிராவிடேஷன் இருந்தால் தானே அந்த பால் போய் கீழே வரும். சார் இதை அழிச்சிட்டு நான் இதை அழிக்கிறதுக்கு பிறகு இதை அழிச்சிட்டேன். இது அப்படியே வேணும் டைம். ஸோ இந்த இடத்துல இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ், இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ், இது வந்து லாஸ்டாக வந்து கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கேர் பை ஜி ஈக்குவல் டு 9.8 ஸ்டேர் பர் செகண்ட்னு சொல்லி வரக்கூடியது. ஸோ யூ டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு சார், யூ இனிஷியல் வெலாசிட்டி 39.2 இல்லையா? ஸோ 39.2 டி, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 39.2, தென் மைனஸ் மைனஸ் ஆஃப் ஜியோட வேல்யூ 9.8 டி ஸ்கொயர். அப்போ இந்த இது கேன்சல் பண்ணினா 39.2 டி மைனஸ் 4.9 டி ஸ்கொயர். இது வந்து டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸு சம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வி நீட் த வி நோ த ஈக்குவேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ். இது அது சரிலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஃபார் த பால் டு ஸ்ட்ரைக் த கிரவுண்ட் டைம் டேக்கன் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார் த பால் டு ஸ்ட்ரைக் த கிரவுண்ட், கிரவுண்ட் லெவலில் டச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைக் த கிரவுண்ட் லெவல் வி வாண்ட் டு ஃபைண்ட் த டைம், எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ கிரவுண்ட் லெவல் வர்றப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும் இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் ஏன்னா கிரவுண்ட் லெவலும் டச் பண்ணுது, அப்போ டிஸ்டன்ஸே இருக்காது. இந்த பால் இங்கே வந்து இந்த இடத்துல கிரவுண்டு டச் பண்ணுறப்போ நோ டிஸ்டன்ஸ் அட்டார் என்டிங் ஸ்டேஜுக்கு வந்தது. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஏற்கனவே என்ன எழுதிக்கிறோம், 39.2 மைனஸ் 4.9 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இது எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இதில் பண்ணோம்னா இந்த டி வந்து என்ன ஆயிடும், ஒரு டி வந்து கேன்சல் ஆயிடும். தேர்ஃபோர் டி ஈக்குவல் டு 39.2 பை 4.9 இது நம்ம கேன்சல் பண்ணினா 8 செகண்ட் வரும். ஸோ அந்த டைம் வந்து 8 செகண்டை கிரவுண்ட் லெவலில் டச் பண்ணுது. இந்த இதுக்குரிய இது வந்து இது அடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ஹைட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வெலாசிட்டி. வாட் இஸ் த செகண்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் இஸ்
ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அந்த கிரவுண்ட் லெவல் டச் பண்றப்ப ஸ்பீடு டு பி ஃபைவ். ஸ்பீடு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கிரவுண்ட் லெவல் போய் டச் பண்ணுது இல்லையா, அப்ப என்ன ஸ்பீட்ல வந்து அது போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு ஸ்பீடு மீன்ஸ் வெலாசிட்டி. ஸ்பீட் அப்படிங்கிறது இது ரெஃபர்ஸ் டு வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு போங்க dx by dt. acceleration d square x by dt square. velocity dx by dt. இங்கே x வந்து இங்கு கொடுத்துருக்கீங்க. So, d by dx of 39.2t minus 4.9t square. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So, இதனுடைய differentiation என்ன வரும்? Differentiation என்ன வரும்? t அவர்கள் with respect to t. அப்போ 39.2 t க்கு என்ன இருக்கும் 1. எப்படி x க்கு 1 ஆகுதோ இங்கே டிஃபரன்சியேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு t மைனஸ் 2 எங்க வரும்? சைடில் வரும் இல்லையா. அப்போ 9.8 t. இதுதான் வந்து வெலாசிட்டியுடைய ஈக்குவேஷன். பட் இதை வந்து நம்ம நம்பராக மாற்றணும். அப்போ இங்கே டைம் நமக்கு என்ன கொடுத்துருக்கு ஏற்கனவே இங்கேருந்து இது வரைக்கும் போன டைம் வந்து 8 செகண்ட் கொடுத்துருக்கு. அந்த 8 வந்து இந்த இடத்துல போடணும். So, 39.2 minus 9.8 into 8. இது போட்டு கால்குலேஷன் போட்டீங்கன்னா இது வந்து 4 செகண்ட்ஸ் வரும். இந்த 8 ஆல் மல்டிப்ளை பண்ணி இது வந்து மைனஸ் பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங் 4 செகண்ட்ஸ். இந்த அடுத்த கொஸ்டின் வருது. நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து வெலாசிட்டி தானே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ 39.2 மைனஸ் இங்கே பேலன்ஸ் 6 78. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ தட் இங்கே என்ன வரும்? இது மைனஸ் பண்ணால் மைனஸ் 39.2. 4 மைனஸ் 2 2 தென் 9 இங்கே 6 மைனஸ் 3 3 மைனஸில் வருது. So, minus வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். வெலாசிட்டி வந்து we are taking only positive value. So, that we are taking that was v equal to 39.2 meter per second. So, the answer வந்து second answer கண்டுபிடிச்சோம் velocity. Next வந்து மேக்ஸிமம் ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி மேக்ஸிமம் லெவலை அட்டைன் பண்ணுறப்போ அந்த வெலாசிட்டி என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இங்கேருந்து இனிஷியல் வெலாசிட்டி அப்படியே பால் வீசிட்டு இந்த இடத்துல வந்து 0 ஆகி அதுக்கப்புறம் திரும்ப கீழே வரும். இல்லை 0 ஆகிறப்ப என்ன வரும்? லெவல் வந்து இட் இஸ் கமிங் டவுன். தேர்ஃபோர் when it reach maximum height, when it reach maximum height, என்ன ஆகும்? V equal to 0. அப்ப நம்ம V என்ன எடுத்துக்கிறோம்? V அப்படிங்கிறது this is what? dx by dt. இந்த இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இங்க போட்டிருக்கோமே இந்த இந்த ஈக்குவேஷன் தான் வெலாசிட்டி. வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் dx by dt. அப்போ 39.2 மைனஸ் இங்கே இருக்கு 9.8 t ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் t ஈக்குவல் டு 39.2 இந்த இடத்துல 9.8. இது வந்து கேன்சல் பண்ணினா 4 செகண்ட்ஸ் வரும். ஸோ வென் இட் ரீச் மேக்ஸிமம் ஹைட், இந்த பால் இங்கேருந்து இங்கே வந்து இந்த டிஸ்டன்ஸை ரீச் ஆகிறதுக்கு இட்டு டேக் 4 செகண்ட் ஆகுது. இப்போ அதோட நமக்கு கொஸ்டின் முடியாது. நமக்கு மேக்ஸிமம் ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சுருக்கோம் இல்லையா. 39.2 t minus 4.8 t square சொல்லி we know the distance formula இல்லையா. அந்த ஃபார்முலாவில் நம்ம அந்த ஈக்குவேஷனில் இது வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கிறது. ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ்.
then t எவ்வளவு ஆகுது ரீச் பண்றதுக்கு 4 செகண்ட் மைனஸ் 4.8 4 ஸ்கொயர். சோ இது எல்லாமே போட்டோம்னா நமக்கு ஆன்சர் 78.4 மீட்டர் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் ஏ போட்டுக்க, வீடியோ டைம் ரொம்ப அதிகமாக இருந்து 78.8 மீட்டர். திஸ் இஸ் த மேக்சிமம் ஹைட். ஸோ ஹோப்லி அண்டர்ஸ்டாண்ட். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர், அந்த ஜியோட வேல்யூ வந்து 9.8 ஜி ஃபார் கிராவிடேஷன், இது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதுக்கப்புறம் இங்கே பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டிங் ஸ்டேஜ் வர்றப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் பிகினிங் எழுதுறத ஈக்குவல் டு ஜீரோ போட்டு யூஆர் ஃபைண்டிங் த டைம், அந்த டைம் நமக்கு 8 செகண்ட் அப்படின்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் அதோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறோம், அந்த பால் வீசி இங்கே வந்து கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ரைக் ஆகிறப்ப என்ன ஸ்பீடு இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீடு அப்படிங்கிறப்ப வெலாசிட்டி, வெலாசிட்டி அப்படின்னா டிஎக்ஸ் பை டிடி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹைட்டு கண்டுபிடிக்கிறது முதல்ல அதோட டைம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கேருந்து இங்கே வரப்போ வெலாசிட்டி என்ன ஆயிரும், நார்மல் ஸ்டேஜ் ஜீரோ லெவல் கொடுத்துரும். அப்போ நம்ம வி ஈக்குவல் டு அந்த வெலாசிட்டி கண்டுபிடிச்சு வச்சுருக்கோமே டிஎக்ஸ் பை டிடி, அதை ஈக்குவல் டு ஜீரோ போட்டு டைம் கண்டுபிடிக்கிறோம். அந்த டைமை வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா வி கெட் திஸ் ஆன்சர். தேங்க் யூ.